நண்பர்களே வணக்கம். நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப திறமையாக வாழ்கிறதுக்கு பகுத்தறிவு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்மளுடைய பகுத்தறிவோட வளர்ச்சியின் காரணமாக தான் வாழ்க்கையில் ரொம்ப வளங்களையும் பொருளாதாரத்தையும் கூட நம்மளோட உயர்த்திக்க கூட முடியுது. இப்போ உலகில் வந்து நம்மளோட பயன்பாட்டுக்கு வந்துருக்கிற எத்தனையோ நவீன கருவிகள் எல்லாம் கூட நம்மளுடைய அறிவு வளர்ச்சியால் ஏற்பட்ட இந்த தொழில்நுட்பம் தான் காரணமாக கூட இருக்குது. இப்படி இந்த பகுத்தறிவானது புறத்தில் வந்து சரியாக செயல்படுறதுக்கு பயன்படுறப்ப வாழ்க்கையில் பலவிதமான வளங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. ஆனால் இதே பகுத்தறிவு வந்து அகத்தில் செயல்படுறப்ப அகப்பிரச்சனையை உண்டாக்கிப்படுது. ஒட்டுமொத்த மனித குலத்தோட மனப்பிரச்சனைக்கும் காரணம் வந்து இந்த பகுத்தறிவை வச்சு மனசை நிர்வாகம் செய்கிறது தான் முக்கிய காரணமாகிடுது. அதனால் இந்த பகுத்தறிவுக்கான வேலை வந்து புறத்தில் மட்டும்தான் இருக்குதே தவிர அகத்தில் கிடையாது. இந்த நல்லது கெட்டது, சரியானது தவறானது, தேவையானது தேவையில்லாதது அப்படிங்கிறது எல்லாமே புறம் சார்ந்ததாக தான் இருக்குது. இப்படி அறிவை வச்சுக்கிட்டு பகுத்து பார்த்து செயல்பட வேண்டிய இடம் வந்து புறம் மட்டும்தான். இப்படி செயல்வரப்ப மட்டும்தான் நம்மளால் ரொம்பவும் சிறப்பாக கூட செயல்பட முடியுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட அகத்தில் வந்து இந்த பகுத்தறி வச்சுக்கிட்டு நம்ம சீர் செய்ய முயல்கிறப்ப தான் இந்த அகம் வந்து ஒரு போராட்ட களமாக கூட மாறி போயிடுது. நமக்கு ஏற்படுற உணர்வுகளில் வந்து இது நல்ல எண்ணம், இது மோசமான எண்ணம், இது நல்ல உணர்வு, இது மோசமான உணர்வு அப்படின்னு பகுத்து பார்க்குறப்ப தான் அதை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு கூட நம்மளுக்கு வந்துடுது. உண்மையை பார்த்தோம்னா இந்த அகம் வந்து நம்மளோட கட்டுப்பாட்டிலே சுத்தமாக இல்லாத பகுதி. கட்டுப்பாட்டில் இல்லாத பகுதியை நிர்வாகம் செய்கிறது தான் எல்லா விதமான போராட்டத்தையும் இங்கே ஏற்படுத்தி போடுது. நம்மளுக்கு ஏற்படுற எல்லா எண்ணங்களும் உணர்வுகளும் ரொம்ப ரொம்ப இயற்கையானது தான். அது எல்லாமே சூழ்நிலைக்கேற்ப தானாகவே தோணி தானாகவே மறைஞ்சு கூட போயிடுது. புற செயலுக்கு தேவையான எண்ணங்களையோ உணர்வுகளையோ கூட நம்ம செயலுக்கு தூண்டுகோலை எடுத்துக்கலாம். மற்றபடி அதை போய் நிர்வாகம் செய்யணும் அப்படிங்கிற எந்த பொறுப்பும் நம்மளுக்கு கிடையாது. இப்போ பாருங்கள், நம்மளோட அகத்தோட வழியாக தான் நம்ம உலகத்தையே நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த அகத்தோட உதவியில் நம்ம உலகத்தை நிர்வாகம் கூட பண்ணலாம். ஆனால் ஒரு நாளும் நம்மளோட அறிவு இந்த பகுத்தறிவை வச்சுக்கிட்டு நம்ம அகத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யவே கூடாது. அறிவுக்கு வந்து அகத்தில் சுத்தமாக வேலையே இல்லை அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிக்கிறது தான் இந்த ஞானங்கிறது. இந்த புரிதலோடு நம்ம இந்த புறத்தை நிர்வாகம் செய்கிறப்ப நம்மளோட செயல் எல்லாமே சரியான செயலாக கூட அமைஞ்சு போயிடுது. இந்த புரிதல் தான் வந்து நமக்கு அகத்தில் வந்து ஒரு துறவை கூட வழங்கிப்படுது. அதனால் அகத்தில் வந்து துறவோடும் புறத்தில் வந்து உறவோடும் வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு சரியான வாழ்க்கையாக கூட இருக்குது. உலக வந்து உறவோடு பார்க்குற பார்வை தான் நம்மளோட நற்செயலுக்கு கூட அடித்தளமாக கூட அமைஞ்சு போயிடுது. நம்ம பகவத்தையா வழங்குற இந்த ஞான தெளிவை பெற்ற எல்லாருமே இது மாதிரி அக விடுதலையோடு வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வாழ்வாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஞான தெளிவை வந்து நம்ம உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்மளோட நோக்கமாக கூட நம்ம வச்சுக்கணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது.
பகவத்பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள